Dear students, next we are going to discuss blood vessels. Blood vessels அப்படிங்கிறது என்னென்னா தமிழில் இரத்த நாளங்கள் அல்லது இரத்த குழாய்கள் அப்படிங்கிறோம். இந்த blood vessels அப்படிங்கிறது இஸ் ஏ நெட்ஒர்க் ஆஃப் பிரான்ச்டு டியூப்ஸ் த டிரான்ஸ்போர்ட் blood. ஸோ டு கேரி த blood த்ரூ த blood vessel, அதாவது இந்த இரத்த குழாய்களின் வழியாக தான் இந்த இரத்தம் வந்து செல்லக்கூடியது, மிக முக்கியமானது. எது வழியாக வந்து இரத்தம் செல்லும் அப்படின்னா, ஸோ இந்த இரத்த குழாயின் வழியாக தான் செல்லும். அந்த இரத்த குழாய்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் ஏ நெட்ஒர்க், ஒரு வலைப்பின்னல் போன்ற பிரான்ச்டு டியூப்ஸ், ஒரு கிளைத்த குழாய் போன்ற அமைப்புடைய தான் இந்த பிளட் வெசல்ஸ். இந்த பிளட் வெசல்ஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா த்ரீ இம்பார்ட்டண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கால் ஆர்டரிஸ். இதுக்கு பேர் என்னன்னா ஆர்டரிஸ், தமிழில் தமனி அப்படிம்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டரிஸ். செகண்ட் ஒன் இஸ் கால்டு பெயின்ஸ், சிறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தோன்னா ஃபைன் பிளட் வெசல்ஸ் கால்டு கேபிலரிஸ், இரத்த நுண் நாளங்கள் அல்லது தந்திகைகள் அப்படின்னு. தெர் ஆர் த்ரீ டைப்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு ஆர்டரிஸ், செகண்ட் ஒன் இஸ் கால்டு பெயின்ஸ், தேர்ட் ஒன் இஸ் கால்டு கேபிலரிஸ். இந்த மூணு பாஸ் இதுதான் பிளட் வெசல்ஸோட பாஸ். அப்போ இதனுடைய ரோல் என்ன? ஸோ இந்த பிளட் வெசல்ஸோட ரோல் என்ன? டு கேரி த பிளட், பிளட்டை வந்து கேரி பண்ணும். ஸோ பிளட்டில் ரெண்டு டைப் ஆஃப் பிளட் பார்க்க போகிறோம். ஒன்று ஆக்சிஜனேட்டட் பிளட், இன்னொன்று டிஆக்சிஜனேட்டட் பிளட். அதாவது ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம், ஆக்சிஜன் குறைந்த இரத்தம் அப்படிங்கிறத எப்படி கேரி பண்ணுது, யார் கேரி பண்ணுறா, ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆர்டரிஸ், தமனிகள் அப்படிங்கிறோம். நம்ம பாடியில் எல்லா பிளட் வெசல்ஸில் எல்லா பகுதிகளையும் வந்து அந்த ஆர்டரிஸ் இருக்கும் பாருங்க. தே ஆர் திக் அண்ட் எலாஸ்டிக் வெசல்ஸ். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த ஹார்ட்லேருந்து வரக்கூடியது பார்த்தோன்னா ஆர்டரிஸ் பாருங்கள். ஸோ அதனுடைய அந்த ஆர்டரிஸோட ஸ்ட்ரெச்சஸ் நான் இங்கே வெளியில் போடுறேன். இது ரொம்ப ரொம்ப எப்படின்னா திக்காக இருக்கக்கூடிய, ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடிய அண்ட் எலாஸ்டிக், மீள்தன்மையோடது, எலாஸ்டிக் இன் நேச்சர், மீள்தன்மையோட, ரெண்டு வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்லேன், வெரி திக் அண்ட் எலாஸ்டிக். இதில் மூணு லேயர்ஸ் இருக்கும் உங்கள் புக்கில் கொடுக்கல. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டு, அவுட்டர் லேயர், மிடில் லேயர் அண்ட் இன்னர் லேயர் அப்படிங்கிற மூணு லேயர்ஸ் உண்டு. ஸோ ஆனால் அதுக்கு உள்ள இன்னரில் பார்த்தோன்னா எந்த செல்ஸ்லால் ஆனது அப்படின்னா மேடப் ஆஃப் எண்டோத்தீலியல் செல்ஸ். அவுட்டர் மோஸ்ட் லேயர்னா எபிதீலியல் செல்ஸ், இன்னர் மோஸ்ட் லேயர் மேடப் ஆஃப் எண்டோத்தீலியல் செல்ஸ். அப்போ என்ன நேச்சர்ஸில் இருக்கும் ஆர்டரிஸ் பார்த்தோன்னா வெரி வெரி திக் அண்ட் எலாஸ்டிக் வெசல்ஸ், எலாஸ்டிக் வெசல்ஸ், மீள்தன்மையுடைய ஒரு குழாய்கள், ரப்பர் மாதிரி, ரப்பரை இழுத்து விட்டால் எகெயின் பழைய ஸ்டேஜுக்கு வரும்னா. ஸோ அதுதான் எலாஸ்டிக் நேச்சர் தட் கேரி பிளட். ஸோ அப்போ இந்த ஆர்டரிஸோட ரோல் என்ன? தட் கேரி பிளட்டு அவே ஃப்ரம் த, ஸோ அதாவது இந்த இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த இரத்தத்தை யார் வந்து கேரி பண்ணுதோ அப்படின்னா, ஸோ இந்த ஆர்டரிஸ் தான் கொண்டு செல்லுது. அப்போ இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய, அதாவது இதயத்திலேருந்து பம்ப் பண்ணக்கூடிய, ஸோ இதுலேருந்து பம்ப், ஏன்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பம்பிங், அப்போ இதுலேருந்து பம்ப் பண்ணக்கூடிய பிளட்டை யார், ஹூ இஸ் கேரிடு, ஆர்டரிஸ். ஸோ ஆர்டரிஸ் வந்து எங்கே கேரி பண்ண, வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ எல்லா பாடிக்கும் வந்து கேரிஸ் பண்ணுது. அப்போ இந்த ஆர்டரிஸோட ஃபங்க்ஷன் மிக முக்கியமானது. ஸோ மறக்காதீங்க, ஆல் ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ எல்லா ஆர்டரிஸும், எல்லா ஆர்டரிஸும் என்ன பண்ணும் அப்படின்னா கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை வந்து கடத்தக்கூடியது, எக்ஸப்ட் த பல்மரி ஆர்டரி. எக்ஸப்ட் பல்மரி ஆர்டரி, எக்ஸப்ட்னா எதை தவிர அப்படின்னா பல்மரி ஆர்டரி, பல்மரி அப்படின்னா லங்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது நுரையீரலில் உள்ள தமனிகளில் மட்டும் என்ன பண்ணாது அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணாது. அங்கே எதை கேரி பண்ணலாம், விச் கேரி டிஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லங்ஸ். இதை மட்டும் பார்த்துங்க. ஸோ நம்ம பாடியில் எல்லா பிளேஸ்லேயும் ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட், ஆல் ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட், எதை தவிர, எக்ஸப்ட் எதை தவிர அப்படின்னா பல்மனரி ஆர்டரி, நுரையீரலில் உள்ள தமனிகளை தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் வந்து என்ன பண்ணால் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணுறது லங்ஸில் மட்டும், யாருன்னா பல்மனரி ஆர்டரி. ஸோ இதுதான் இதனுடைய ரோல், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆர்டரிஸில் பார்த்தோன்னா எலாஸ்டிக் நேச்சராக இருக்கும், மஸ்குலர் தசையிலான பகுதி, தென் ஆர்டரியிலேருந்து உள்ள பிரான்ஞ்சஸை தான் ஆர்டிரியோல் அப்படிங்கிறோம். அதில் உள்ள சின்ன சின்ன பிரான்ஞ்சஸ் தான் ஆர்டிரியோல் அப்படிங்கிறோம். ஸோ இந்த டயக்ராம்ஸை உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. ஸோ செகண்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன? வெயின்ஸ்.
சிரைகள் சொல்லுவோம். ஆர்டரிஸ்னால் தமனிகள், வெயின்ஸுங்கிறது சிரைகள். வெயின்ஸ் ஆர் வெரி தின் அண்டு நான் எலாஸ்டிக் வெசல்ஸ். அது வந்து திக்காக இருக்கும், இது வந்து வெரி வெரி தின். ஏன் வந்து ஸோ இது திக்காக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னா, ஸோ இதுலேருந்து பம்ப் ஆகக்கூடிய பிளட் வந்து என்னென்னா ஹை ப்ரெஷரில் வரும். இப்போ ஹை ப்ரெஷரில் வரும்போது இது திக்காக இருந்தால் தான் ஸோ அந்த பிளட்டு வந்து ஃப்ளோ ஆகும். இல்லைன்னா அந்த பிளட் வெசல்ஸ் அப்படியே ப்ரோக்கன் ஆயிடும், ரத்த குழாய்கள் அப்படியே வெடித்து செதறிடும். ஸோ அந்த வேகமாக இருக்கிறதுக்கு தகுந்தாப்பில் இது எப்படி இருக்குன்னா அந்த எலாஸ்டிக் வெசல்ஸாக இருக்கும். ஸோ அதான் அதனுடைய ரோல். இந்த வெயின்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா தின் அண்டு நான் எலாஸ்டிக் வெசல்ஸ். இது வந்து எலாஸ்டிக் கிடையாது, வெரி வெரி தின்னாக இருக்கக்கூடியது. த ட்ரான்ஸ்போர்ட் பிளட் ஃப்ரம் த சாரி ஸோ த ட்ரான்ஸ்போர்ட் பிளட் டு த ஹார்ட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஆர்கன், அதாவது டிஃப்ரெண்ட்ஸ் ஆர்கன்ஸ்லேருந்து வரக்கூடிய பிளட்டை எங்கே கேரி பண்ணும் அப்படின்னா ஹார்ட்டு. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆர்கன், இங்கே ஆர்கன்ஸ் இருக்கும். இதுலேருந்து வரக்கூடிய பிளட்டை எங்கே கொண்டு போகும் அப்படின்னா ஹார்ட்டுக்கு கொண்டு போகக்கூடியது. ஸோ ஆர்டரிஸுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகக்கூடிய பிளட்டை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும், ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி வேரியஸ் ஆர்கன்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணக்கூடியது. ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கொண்டு போகும். இங்கே பாருங்கள், ஆல் வெயின்ஸ் கேரி டி ஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த வெயின்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஆக்சிஜன் அல்லாத ரத்தம், CO2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்சிஜன் அல்லாத ரத்தத்தை வந்து கொண்டு போகக்கூடியது, மிக முக்கியமானது. ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை கொண்டு போகக்கூடியது, எக்ஸப்ட் எதை தவிரனா பல்மனரி வெயின், விச் கேரி த ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் டு ஹார்ட். அப்போ இந்த பல்மனரி வெயின் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கேரி பண்ணும். பல்மனரி ஆர்டரி கேரி டீஆக்சினேட்டட் பிளட். அப்போ எல்லா வெயின்ஸும் டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்து கொண்டு போகும், ஆக்சிஜன் அல்லாத ரத்தத்தை. ஆனால் எதை தவிர அப்படின்னா நுரையீரலில் உள்ள சிரையை தவிர, சிரையை தவிர அது என்ன பண்ணும், கேரி ஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போகும். ஸோ இதுதான் இந்த வெயின்ஸோட ரோல், இந்த வெயினோட மிக முக்கியமான. ஸோ வெயின்ஸ்னாலே டீஆக்சினேட்டட் பிளட்டு தான் கொண்டு போவோம், ஆர்டரிஸ்னால் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். இந்த ரெண்டை மட்டும் நல்லா தெளிவாக கான்செப்டை ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது அதனுடைய லேயர். ஸோ வெயினோட லேயர் மூணு லேயர்ஸ் இருக்கும். அதில் உள்ள மஸ்குலர் லேயர் வந்து எண்டோதீலியஸான லார்ஜர் வெயின்ஸ். ஸோ சாதாரண நார்மல் வெயின்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வெயினில் ஸ்மாலஸ்ட் வெயின், வெரி ஃபைன் வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா வெனியூல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தா ஆர்ட்ரியோல் அப்படின்னு சொல்லணும்னா, ஸோ இதில் வெனியூல் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான. அப்போ ஆர்டரிஸ்னால் என்ன, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படிங்கிற தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிளட் வெசல்ஸில் ரெண்டாவது, தென் பிளட் வெசல்ஸில் மூணாவது இருக்கக்கூடியது மிக முக்கியமானது. ஸோ இதுதான், ஸோ கேபிலரிஸ் அப்படிங்கிறோம், இரத்த நுண் நாளங்கள். ஸோ அல்லது தந்துகிகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ கேபிலரிஸ் ஆர் நேரோ டியூப்ஸ் ஃபார்ம்டு பை பிரான்ச்சிங் ஆஃப் ஏட்ரியோல். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு நேரோ டியூப், இதுதான் அந்த கேபிலரிஸ் ரொம்ப ரொம்ப நேரோட்டி, குறுகிய ஒரு குழாய்கள் போன்றது, ஒரு மெல்லிய குழாய்கள் போன்றது. தே ஆர் ஃபார்ம்டு, எப்படி ஃபார்ம் பண்ணுங்கள், ஃபார்ம்டு பை பிரான்ச்சிங் ஆஃப் ஏட்ரியோஸ். ஸோ இதுதான் ஆர்டரி. இந்த ஆர்டர்லேருந்து பிரான்ச் ஆகக்கூடியது ஏட்ரியோஸ். இந்த ஏட்ரியோஸ் எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம் பாருங்கள், இந்த ஏட்ரியோஸை தான் நம்ம சேர்ந்தது கேப்லரிஸ். இந்த கேப்லரிஸ் எல்லாம் சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணோன்னா வெனியூல்ஸ் அப்படிங்கிறது. வெனியூல்ஸுங்கிறது அந்த வெயின்ஸோட ஒரு ஸ்மாலஸ்ட்டு வெயின்ஸ் தான் சொல்லணும். பாருங்கள், த கேபிலரிஸ் ஆர் நேரோ டியூப்ஸ் ஃபார்ம்டு பை பிரான்ச்சிங் ஆஃப் ஏட்ரியோஸ் விச் தென் யுனைடட் டு ஃபார்ம் த வெனியூல்ஸ் அண்ட் வெயின்ஸ். ஸோ இந்த கேபிலரிஸ் நெக்ஸ்ட்டு எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த வெனியூல்ஸ், தென் வெனியூல்ஸ்லேருந்து ஸோ இந்த வெயின்ஸோட கனெக்ட் ஆகுது. இந்த கேபிலரிஸோட டயமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க், 8 மைக்ரோமீட்டர். ஸோ 8 மைக்ரோமீட்டர் வந்து இதனுடைய விட்டம். பார்த்தோம் இதில் தேர் இஸ் நோ, பாருங்கள், கேப்லரிஸ் ஆர் ஃபார்ம்டு சிங்கிள் லேயர். ஸோ இதில் ஒரே ஒரு லேயர் தான், இதில் மூணு லேயரே கிடையாது. இந்த சென்ட்ரலில் உள்ள கேப்லரிஸ், இந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா. இதில் இந்த 3 லேயர்ஸ், அவுட்டர் லேயர், இன்னர் லேயர், மிடில் லேயர்லாம் கிடையாது. ஸோ இதில் ஒரே ஒரு லேயர். ஸோ அந்த லேயரில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ள மேடப் ஆஃப் எண்டோதீலியசஸ், எதனால் அது அப்படின்னா எண்டோதீலியசஸாக இருக்கும். இந்த உள்ளில் இருக்கக்கூடிய அந்த கேப்புக்கு பேர் லூமன் சொல்லுவாங்க, செல்லரை. இது வழியாக தான் என்னென்னா பிளட்டு வந்து ஆகும், ஆர்டரிஸ்னால் ஆக்சிஜனேட்டட் பிளட்டு, இதுனா டீஆக்சினேட்டட் பிளட்டு. அப்போ இது வழியாக எங்கே, இதனுடைய ரோல் என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபைன் வெசல்ஸ், ரொம்ப மெல்லிய நுண் ஆழங்கள், என் நேரோ டியூப்ஸ் தான். இது எல்லா பகுதிக்கும் செல்லுக்கு இன்பிட்வீன் த செல்ஸில் எல்லா பிளேஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த கேப்லரிஸ் இருக்கும். இதனுடைய மிக முக்கியமான நோக்கமே என்ன,
த சைட் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிட்வீன் பிளட் அண்ட் திஷு. ஸோ ரத்தத்துக்கும் திசுக்களுக்கும் வந்து என்ன பண்ணால் பொருட்களை வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ கொண்டு செல்லக்கூடியதான் இந்த கேப்பிலரிஸ் மிக முக்கியமான ரோல். இதில் ரெண்டு பிளட்டுமே இருக்கும், ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் இருக்கும், டிஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும். ஏன்னா கேப்பிலரிஸ் பார்த்தோன்னா ரெண்டுமே ஜாயின் ஆகக்கூடிய பிளேஸ் தான், ஆர்டரிஸ் மீன் ஜாயின் ஆகக்கூடிய பிளேஸ். ஸோ இந்த பிளேஸில் தான் ஆக்சிஜனேட்டட் பிளட் அண்டு டிஆக்சிஜனேட்டட் பிளட், ஸோ ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான. நெக்ஸ்ட்டு ஒரு மிக முக்கியமான புக் பேக் க்வெஸ்சன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். ஸோ ஆர்டரிங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ், ஏன்னா எல்லா பகுதிக்கும் பார்த்தோன்னா அந்த பிளட்டை வந்து ஸோ வழங்கக்கூடியது, அதான் டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல். வெயின்ங்கிறது கலெக்டிங் வெசல், ஸோ வேரியஸ் ஆர்கன்ஸில் இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிஆக்சினேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணும், அதனால் இதை வந்து வழங்கும் குழாய் சொல்கிறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டுங்கிறது வழங்கும் குழாய், கலெக்ட்ங்கிறது பெறக்கூடிய குழாய். தென் ஆர்டரிஸ் மெயின்லி பார்த்தோன்னா பிங்க் இன் கலர், ஸோ வெயின்ஸ் பார்த்தோன்னா ரெட் இன் கலர். நீங்கள் இதில் பார்த்தோன்னா இந்த கலரை நீங்கள் வந்து ஸோ மென்ஷன் பண்ணக்கூடாது, ஸோ அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். அது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி ஆர்டரிஸ் பார் பிங்க் இன் கலர், வெயின்ஸுங்கிறது ரெட் இன் கலர். ஆர்டரிஸ் பார்த்துக்கிட்டனா மோஸ்ட்லி பார்த்தோன்னா டீப் இன் லொக்கேஷன், ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னா யூஸ்வலி லை டீப் இன்சைட் த பாடி, நம்ம பாடியோட இன்சைடில் தான் இருக்கக்கூடியது. இது சூப்பர்ஃபிஷியல் இன் லொக்கேஷன், ஸோ மேல் பகுதியில் வந்து காணப்படக்கூடியது. பிளட்டு ஃப்ளோ வித் ஹை ப்ரெஷர், ஏன்னா ஹார்ட்லேருந்து பம்பாகக்கூடிய பிளட்டை கேரி பண்ணக்கூடியது ஆர்டரிஸ் தான். அப்போ அது வர வேகத்துக்கு பார்த்தோன்னா ஹை ப்ரெஷரில் வந்து வரக்கூடியது. ஸோ ஆனால் இங்கே பார்த்தோன்னா லோ ப்ரெஷரில் வரக்கூடியது, ஏன்னா ஸோ ரொம்ப லோ ப்ரெஷரில் வரக்கூடியது. ஏன் வந்து லோ ப்ரெஷரில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பிளட்டை சாம்பிள் பண்ணிட்டாங்கன்னா எதுலேருந்து பிளட்டு எடுப்பாங்கன்னா மெயினாக வெயின்ஸ்லேருந்து, ஏன்னா அங்கே தான் லோ ப்ரெஷரில் பிளட்டு வரனால ஸோ சாம்பிள் பண்ணுவாங்க. இந்த வால் ஆஃப் வாட்டர் இஸ் திக்கு ஸ்ட்ராங் திக் அண்ட் எலாஸ்டிக், த வால் ஆஃப் வெயின் இஸ் வீக் தின் அண்ட் நான் எலாஸ்டிக்காக இருக்கக்கூடிய. ஆல் ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரிஸ். ஆல் வெயின்ஸ் கேரி டிஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி வெயின்ஸ் எக்ஸப்ட் பல்மனரி. ஸோ இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் இன்டர்னல் வால்வ்ஸ் ஆர் ஆப்சன்ட், ஏழாவது பார்த்தோன்னா இந்த ஆர்டரியில் இன்டர்னல் வால்வ்ஸ் வந்து கிடையாது, உள்ளே வந்து பார்த்தோன்னா வால்வுகள் கிடையாது. வெயின்ஸில் பார்த்தோன்னா இன்டர்னலில் நிறைய ஸோ சின்ன சின்ன வால்வ்ஸ் வந்து இருக்கக்கூடியது, சின்ன டியூப் மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து வெயின்ஸ். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். ஸோ பிளட் வெசல்ஸில் மூணு பார்த்தோம், ஆர்டரிஸ் வெயின்ஸ் அண்டு ஸோ கேப்பிலரிஸ். ஸோ இந்த மூணையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மிகமானது என்ன அப்படின்னா, ஸோ டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இந்த சுற்றோட்ட மண்டலம் அல்லது இரத்த ஓட்ட மண்டலத்தோட வகைகள் என்ன அப்படி பார்க்கலாம். ஸோ அனிமல் பொசஸ் டூ டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தயார், விலங்குகளில் பார்த்தோன்னா இரண்டு வகையான இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுகிறது. என்னெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் இஸ் கால் ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், க்ளோஸ்டு டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், திறந்த இரத்த ஓட்ட மண்டலங்கள், மூடிய இரத்த ஓட்ட மண்டலங்கள் அப்படிங்கிற இரண்டு டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓப்பன் டைப். ஓப்பன் டைப் அப்படிங்கிறது பாருங்கள், ஸோ ஒரு டயக்ராம்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஓப்பன் டைப் த பிளட் இஸ் பம்ப்டு பை ஹார்ட் இன்டு பிளட் வெசல்ஸ். ஸோ இதில் பாருங்கள், இதை கில்ஸ் அப்படிங்கிறத நம்ம லங்ஸ்ன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். ஏன்னா லோயர் ஆர்கனைசத்தில் ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா கில்ஸ் மூலமாக இருக்கும். லோயர் ஆர்கனைசத்தில் ஃபிஷஸ் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அந்த கில்ஸ் மூலமாக ரெஸ்பேர் ஆகும். அதில் பாருங்கள், இன் ஓப்பன் டைப் த பிளட் இஸ் பம்ப்டு பை ஹார்ட் இன்டு பிளட் வெசல். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா பிளட்டோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பம்பிங், இங்கேருந்து பிளட்டை பம்ப் பண்ணும் எங்கன்னா அந்த பிளட் வெசல்ஸுக்கு ரத்த குழாய்களுக்கு வந்து பம்ப் பண்ணும். ஸோ அதில் பாருங்கள், தட் ஓன் டு பிளட் ஸ்பேஸ் இஸ் கால்டு சைனோசஸ். சைனோசஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஏ பாடி கேவிட்டி, ஒரு உடற்குழி மாதிரி இருக்கும். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே லீச்சில் பார்த்தோம். லீச்சில் பார்த்தோன்னா அந்த பிளட்டு சிஸ்டம் பார்த்தோன்னா ஹீமோசீல், ஹீமோசீலிக் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம், ரத்த உடற்குழி திரவம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பிளட்டு வந்து என்னாகும் அப்படின்னா அந்த கேவிட்டிஸில் வந்து ஸ்டோர் ஆகக்கூடியது. பிளட் எங்கே ஸ்டோராகும், இந்த கேவிட்டியில், ஹீமோசில் அப்படிங்கிற கேவிட்டியில் ஸ்டோர் ஆகும். இங்கேருந்து பிளட்டு வந்து பார்த்தோன்னா அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து எங்கே வரும், டிஆக்சிஜனேட்டட் பிளட் ஹீமோசிலுக்கு வந்து ஸோ நேராக வந்து நான் லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு வந்து கேரி ஆகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபங்க்ஷன் தான் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதில் வந்து நிறையா பாடி கேவிட்டிஸ் வந்து இருக்கும், இந்த ஹீமோசில்ஸ் வந்து இருக்கும். பாருங்கள், திஸ் சைனோசஸ் ஆர் த பாடி கேவிட்டிஸ் விச் ஆர் கால்டு ஹீமோசில். இதில் வந்து தெர் இஸ் நோ கேப்பிலரி சிஸ்டம் மிக முக்கியமானது. நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் வெர்டிப்ரேட்டில் தான் இந்த கேப்பிலரி சிஸ்டம் இரத்த நுண்ணாளங்கள் இருக்கும்,
எல்லா பகுதிகளையும் காணப்படும் உடலில். பட் இன் திஸ் ஓப்பன் டைப்பில் தெர் இஸ் நோ கேப்லரி சிஸ்டம் ஆப்சன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் ஆர்த்ரோபோஸ், எக்ஸாம்பிள் ப்ரான் இது பண்ணியிருக்கேன், தென் மொலாஸ்கஸ், ஸ்னெயில்ஸ் அண்ட் சம் அசீரியன்ஸ். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஓப்பன் டைப் ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அப்போ இதில் நிறைய பிளட் ஸ்பேசஸ் இருக்கும், பிளட் வெசல்ஸ் இருக்கும், ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணி பிளட் வெசல்ஸ் வரைய ஒரு கேவிட்டியில் வந்து பார்த்தோன்னா கேவிட்டிஸ் நேம் இஸ் கால்டு சைனோசஸ். ஸோ அந்த நேமுக்கு பேர் தான் ஹீமோசீல் அப்படிங்கிற ஹீமோசீலிக் சிஸ்டம், ரத்த உடற்குழி அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ அது மூலமாக தான் பிளட்டை வந்து வேரியஸ் ஆர்கனுக்கு சென்ட் பண்ணும், அங்கேருந்து டிஆக்சினேட்டட் பிளட்டை மறுபடியும் ஹீமோசீல் கொண்டு போயிட்டு ஸோ லங்ஸுக்கு சென்ட் பண்ணக்கூடிய. ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த ஹார்ட்டு, ஹார்ட்லேருந்து பிளட் வெசல்ஸ் வழியாக பிளட் வருது த்ரூ ஆர்டரிஸ், ஆர்டரிஸ் இருக்கும், ஆர்டரிஸ்லேருந்து வெயின்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஹீமோசீல் அப்படிங்கணும். ஸோ தெளிவான ஒன்று. தென் செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த க்ளோஸ்டு டைப் எங்கே இருக்கும்னு பார்த்தோன்னா நம்மளுடைய வெட்டி பிரேஸில் இருக்கும், அதை தெளிவாக பார்த்தோம்னா வெட்டி பிரேஸ்னால் முதுகெலும்புடைய உயிரிகளில். இன் க்ளோஸ் டைப் ஆஃப் பிளட்டு ஃப்ளோ ஏ கம்ப்ளீட் சர்க்கியூட் அரவுண்ட் த பாடி த்ரூ ஸ்பெசிஃபிக் பிளட் வெசல்ஸ். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் பிளட் வெசல்ஸ் மூலமாக நம்மளை உடலில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் வந்து என்னென்னா ஃப்ளோ ஆகும். ஸோ அதுதான் மிக முக்கியமானது. எது மூலமாக பாருங்கள், பிளட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஆர்டரிஸ். ஸோ ஆர்டரிஸ்லேருந்து த வெயின்ஸ் த்ரூ த ஸ்மால் பிளட் வெசல் கால் கேப்பிலரி, ஆர்டரிஸ், கேப்பிலரிஸ், தென் பார்த்தோன்னா வெயின்ஸ். ஸோ இது வழியாக தான் ஸோ பிளட் வந்து இருக்கும் த்ரூ த பிளட் வெசல்ஸ். அந்த இரத்த குழாய்கள் வந்து க்ளோஸ்டு டைப்பில் இருக்கும், ஆனால் அங்கே பார்த்தோன்னா ஓப்பன் டைப்பில் இருக்கும். ஏன்னா அதில் நிறைய கேவிட்டிஸ் இருக்கும், அந்த கேவிட்டிஸ் பேர் ஹீமோசீலிக் சிஸ்டம் அப்படிங்கிறோம். பட் இங்கே எந்த ஒரு கேவிட்டிஸும் கிடையாது. ஸோ ஃப்ளோவா பிளட்டு, ஆர்டரிஸ், அதுலேருந்து கேப்பிலரிஸ், கேப்பிலரிஸ்லேருந்து தென் வெயின்ஸ் வழியாக வந்து பிளட்டு போகும். எங்கன்னா வெட்டி பிளேஸ், முதுகெலும்புடைய உயிரிகளில், மேமல்ஸில், ஹியூமன் பீங்ஸில் பார்த்தோன்னா. ஸோ இந்த டைப் ஆஃப் பிளட்டு தான் இருக்குது. ஸோ அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம் என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத. ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.